உலகளாவிய புத்தாக்க குறியீட்டில் இந்தியா முதல் முறையாக நாற்பத்தி எட்டாவது இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளது நூற்று முப்பத்தோரு நாடுகளுக்கான உலகளாவிய புத்தாக்க குறியீட்டை உலக அறிவுசார் சொத்துரிமை அமைப்பு தயாரித்து வெளியிட்டுள்ளது இதன்படி இந்தியா இந்த ஆண்டில் நான்கு இடங்கள் முன்னேறி நாற்பத்தி எட்டாவது இடத்தை பிடித்துள்ளது ஏற்றுமதியில் தகவல் தொழில்நுட்பத்தை புகுத்தியது அரசு சேவைகளை ஆன்லைன் மயமாக்கியது சர்வதேச நிறுவனங்களில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகள் ஆகியவற்றின் காரணமாக இந்தியா முதல் முறையாக முதல் ஐம்பது இடங்களுக்குள் வந்துள்ளது ஐஐடி தில்லி மும்பை ஐஐஎஸ் பெங்களூரு மற்றும் மற்ற முன்னணி அறிவியல் வெளியீடுகள் மூலம் அதிக புத்தாக்கம் கொண்ட நடுத்தர வருமானம் கொண்ட நாடாக இந்தியா இருப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் இந்த முன்னேற்றத்திற்கு மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் வரவேற்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் புதிய இந்தியா புதுமையான இந்தியாவாக மாறி வருவதாக தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் எண்பத்தி ஏழாவது இடத்தில் இருந்த இந்தியா இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் நாற்பத்தி எட்டாவது இடத்திற்கு முன்னேறியிருப்பதாகவும் பிரகாஷ் ஜவடேகர் குறிப்பிட்டுள்ளார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்